எம்பி எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வை பகுதியில் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், எம்பி எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடும் என்று ஒரு உத்தரவு வந்துள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை கொடுத்துள்ளது. அந்த உத்தரவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? அருடா, இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷனல் சம்பந்தமான விஷயம், அரசியல் சாசனம் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். முடிந்த அளவிற்கு எளிமையான முறையில நம்ம பார்வையாளர்களுக்கு இது சம்பந்தமான தகவலை கடத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஜட்மெண்ட்டுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் பொழுது கூட ஹிஸ்டாரிக் கிரேட் ஜட்மெண்ட் என்று இரண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கார். அப்படி பொழுது இந்த வழக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நார்மலா யார் லஞ்சம் வாங்கினாலும் அப்கோர்ஸ் அவங்க வந்து கேசஸ் வந்து சந்திக்கணும். இப்போ நான் வாங்கினாலும் சரி, நீங்க வாங்கினாலும் சரி, எம்எல்ஏ எம்பிக்கள் யாரு வாங்கினாலும் அவங்க அந்த கேஸுகளை சந்திக்கணும். இது நடைமுறைதான். ஆனா எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு இம்யூனிட்டி அப்படின்றது இருக்கு. எங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்திற்கு உள்ள அவங்களுக்கான செயல்பாடுகளுக்காக அவங்க ஏதாவது ஒரு குற்றம் புரியறாங்க அப்படின்னா, அதாவது கிரிமினல் இல்லாம மற்ற சிவில் சம்பந்தமான ஏதாவது குற்றம் புரியறாங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அப்கோர்ஸ் சந்திக்கணும். பட் ஆனா ஒரு லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுக்கு? குறிப்பா மாநிலங்களவை தேர்தலில் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய, வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தேர்தல். அதே மாதிரி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் மறைமுக தேர்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு பொதுமக்கள் ஒரு வாக்களிக்கிறதுக்காக லஞ்சம் வாங்குறதும் லஞ்சம் கொடுக்கறதும் குற்றமோ அதே விஷயம்தான், அதே விதிமுறை தான் இவங்களுக்கும் பொருந்தணும். ஆனா இந்திய அரசியல் சாசன பிரிவு 104 உட்பிரிவு 2, 195 உட்பிரிவு 2, இந்த ரெண்டுமே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை, ஒரு இம்யூனிட்டியை வழங்குறாங்க. அதாவது இப்படி அவங்க உள்ள பேசக்கூடிய விஷயங்களுக்கோ அல்லது வாக்களிக்கும் பொழுது அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலோ அவங்க மீது கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற பிரிவிலேஜ்கள் அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு கூடுதல் பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு வழங்கப்படுது. அதனால கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இன்னைக்கு நேத்தில கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலா நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. கடந்த 1988 அப்போதைய பிரதமரா இருந்த நரசிம்மராவ் சம்பந்தமான ஒரு வழக்குல 3 நீதிபதிகள், மொத்தம் 5 நீதிபதிகள், அதுல 3 நீதிபதிகள் ஆமாங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை லஞ்சம் வாங்கினாங்க வாக்களிக்கிறதுக்காக அப்படின்ற புகார்ல வழக்கு அவங்க எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. ரஞ்சன் கோகோய் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான ஹேமந்த் சோரனுடைய மருமகள் சீதா சோரன் இதே மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க ஒரு புகார் எழுந்தது. பட் அப்கோர்ஸ் அவங்க வழக்கு விசாரணைக்கு உட்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த இம்யூனிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த இரண்டு தீர்ப்புகளும் முக்கியமா இந்த 1988 வழங்கப்பட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனம் வழங்கிய அந்த தீர்ப்பு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வால ஓவர் ரூல் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்ல எளிமையா சொல்லணும்னா அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா, இந்த தீர்ப்பின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மாநிலங்களவை தேர்தலையோ அல்லது வேற ஏதேனும் தேர்தலையோ வேற ஒரு கட்சிகிட்ட இருந்தோ வேற ஒரு நபர்கிட்ட இருந்தோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு புகார் எழுந்தாலே அவங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அவங்க அந்த வழக்கின் விசாரணையை எதிர்கொள்ள முடியும். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களும் லஞ்சம் வாங்கக்கூடிய குற்றச்சாட்டுல பொதுமக்களுக்கு ஈக்குவலானவங்க தான் அப்படின்றத இது மூலமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் சொல்வதை போல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். அதனாலதான் பிரதமர் மோடியும் வந்து இதை வரவேற்றிருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நிரஞ்சன்.